வீடியோக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு சின்ன ரிக்வஸ்ட், யூடியூப்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் நிறைய பேருக்கு வந்து போக மாட்டேங்குது. ஸோ நம்ம சேனல் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் ஒரு சில பேருக்கு தான் போகுது, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து போக மாட்டேங்குது. ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ரெண்டு மூணு பேருக்கு நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரெஸ் ஆகும். உங்களால் முடிஞ்சது ரெண்டு பேருக்கு இல்லை மூணு பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸ் இல்லை லேப்டாப் இருக்கிற ஃபைல்ஸை நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா ஷேர் இட்டு இல்லை நம்ம வந்து டேட்டா கேபிள் வந்து யூஸ் பண்ணும். நீங்கள் ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணி அப்படின்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வைஃபை மூலமாக நம்ம எப்படி வந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, ஸோ எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணணும் ஈஸியாக நம்ம வந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இந்த மாதிரி வந்து யாரும் யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள பார்த்தோம்னா நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம கிட்ட இருக்கிற ஃபைல் மேனேஜர், நீங்கள் ரெட்மி மொபைல் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணாமல் நம்ம ஃபைல் மேனேஜரை வச்சு நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ எப்படின்னு இப்போ பார்க்கலாம். ஸோ இதுக்கு எந்த ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ண தேவை, நீங்கள் லேப்டாப்லேருந்து ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதாலும் இல்லை ஃபோனில் இருக்கிற ஃபைல்ஸ் நீங்கள் லேப்டாப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண அப்படின்னாலும் ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்கள்கிட்ட செகண்டரி மொபைல் எதனா இருந்துச்சு அப்படின்னா இந்த மொபைலில் வந்து நீங்கள் ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஸோ உங்ககிட்ட ரெட்மி மொபைல் மட்டும் இருந்தால் போதும். ஸோ உங்ககிட்ட வேறு எதனா செகண்டரி மொபைல் இருந்துச்சு அப்படின்னா அதில் வந்து ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ செட்டிங்ஸில் ஹாட்ஸ்பாட் வந்து ஃபஸ்ட்டு ஆன் பண்ணிடுவேன். ஸோ செட்டிங்ஸில் ஹாட்ஸ்பாட் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் ரெட்மி மொபைலில் நீங்கள் வந்து வைஃபை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். உங்களோட ரெட்மி மொபைலில் வைஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும். லேப்டாப்பில் நீங்கள் வந்து வைஃபை வந்து ஆன் பண்ணிடுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு டிவைஸ் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ ஒன்று லேப்டாப் வந்து கனெக்ட் ஆயிருக்கு, இன்னொன்று மொபைல் வந்து கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ உங்கள் ரெட்மி மொபைலில் ஃபைல் மேனேஜர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஆப் ஓப்பன் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் மெனு ஐக்கான் இருக்கும், கனெக்ட் டு கம்ப்யூட்டர். ஸோ நிறைய பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சில பேர் வந்து நோட்டீஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இப்போ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கனெக்ட் டு கம்ப்யூட்டர்னு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி அப்படின்னா நெட்ஒர்க் வந்து நீங்கள் வைஃபை கனெக்ட் பண்ணது லேப்டாப்பும் ஃபோனும் கனெக்ட் பண்ண நெட்ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா சேமாக இருக்கும். அப்போ தான் இந்த ஸோ வைஃபை நெட்ஒர்க் வந்து சேமாக இருக்கணும். லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணிருந்தோம் மொபைலில் கனெக்ட் பண்ண வைஃபை நெட்ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா சேமாக இருக்கணும். இப்போ கனெக்ட் டு கம்ப்யூட்டர் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுவேன். ஸ்டார்ட் டு அபிலிட்டி ஆஃப் மேனேஜ் ஃபைல்ஸ் யூசிங் ஏ கம்ப்யூட்டர் ஆப்ஷன் இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட்டோட ஆப்ஷன் இருக்குது, அது வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். ஸோ போர்ட்டபிள் நாட் செக்யூர் பாஸ்வேர்ட் ப்ரொடக்ட்னு இருக்குது. ஸோ போர்ட்டபிள் நாட் செக்யூர்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐபி அட்ரஸ் மட்டும் கொடுப்பாங்க. அந்த ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் கம்ப்யூட்டரில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே உங்களுக்கு வந்து பாஸ்வேர்ட் வந்து ப்ரொடக்டடாக வேணும் அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பாஸ்வேர்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறோம். போர்ட்டபிள் நாட் செக்யூர் இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஓகேன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டி கார்டு இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்குது. ஸோ எஸ்டி கார்டு இன்டர்னல், ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் எது வந்து கிளிக் பண்ணிக்கலாம் அதுதான் உங்கள் லேப்டாப்பில் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் வந்து எஸ்டி கார்டு ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கனெக்ட் யுவர் ஃபோன் அண்ட் கம்ப்யூட்டர் டு த சேம் நெட்ஒர்க், என்டர் திஸ் அட்ரஸ் இன் டு யுவர் கம்ப்யூட்டர், ஃபைல் மேனேஜர் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐபி அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐபி அட்ரஸ்ஸாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் வந்து என்டர் பண்ணணும். ஸோ உங்கள் மொபைலில் சைடில் வச்சுட்டு இப்போ கம்ப்யூட்டரில் திஸ் பிசி அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூக் ஆக்சஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அந்த ஃபோல்டரில் டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ டெலிட் கொடுத்துட்டு இந்த ஐபி அட்ரஸ் வந்து நீங்கள் வந்து என்டர் பண்ணணும். இதில் என்ன ஐபி அட்ரஸ் இருக்கோ அந்த ஐபி அட்ரஸ் எதுவும் என்டர் பண்ணி அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் ஈஸியாக வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் டேட்டா கேபிள் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அப்படின்னா எப்படி ஷோ ஆகுதோ சேம் அதே மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ நான் இந்த ஐபி அட்ரஸ் வந்து நான் என்டர் பண்ணுறேன், என்டர் கொடுத்துருங்க. இப்போ உங்கள் எஸ்டி கார்டில் இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து ஷோ ஆகிடும். ஸோ இதில் நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் உங்கள் கம்ப்யூட்டர் வந்து பேஸ்ட் பண்ணிக்கலாம். உங்கள் கம்ப்யூட்டர் இருக்கிற ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இது எதுக்கு யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட டேட்டா கேபிள் இல்லை ஷேரிட்ட வந்து இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு தேவை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாட்ஸ்பாட் மட்டும் ஆன் பண்ணியிருக்கணும். ஸோ ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணிட்டு சேம் நெட்ஒர்க்கில் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி அப்படின்னா ஈஸியாக நம்ம வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நான் ரெண்டு மினிட் வந்து டைப் பண்ணியிருக்கேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது இல்லைன்னு கிளக்க பண்ணுங்கள். இது லேப்டாப்பில் மட்டும் யூஸ் பண்ண முடியுமா கம்ப்யூட்டரில் வந்து யூஸ் பண்ண முடியாது கேட்டிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வைஃபை இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டரில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அப்படின்னா டேட்டா கேபிள் ப்ளக் இன் பண்ணி தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ வைஃபை இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எதாவது எமர்ஜென்சி டைமில் இந்த மாதிரி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்மி மொபைலில் தான் இருக்கும், வேறு எந்த மொபைலும் இல்லை. ஸோ உங்கள்கிட்ட ரெட்மி ஃபோன் இருந்துச்சு அப்படின்னா இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே வீடியோஸ் நீங்கள் பார்ப்பீங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பண்ணால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், நன்றி.